வெல்கம் டு பிரம்மசித்தி டெக். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கும் பாத்தீங்கன்னா என்னோட சொந்த ஊர்ல தான் இருக்கேன். அதாவது தென்காசி சின்னவழி மாவட்டம் போற வழியில ஆலங்குளம் ஊர்ல இருக்கிறேன். அங்கே இப்போ எங்க மச்சான் வந்து புறா வளர்க்குறாரு. அந்த புறா வந்து என்னென்ன வகைகள் இருக்கு, அதுக்கு என்ன மாதிரி உணவுகள் கொடுக்காங்கிற அந்த டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆலங்குளத்துலேருந்து டிபிபி மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர், அதுக்கு பின்னாடியில் தான் இருக்குது. அப்புறம் அவரோட காண்டாக்ட் நம்பர் எல்லாமே அந்த டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கேன். சரி, அதுக்கு நம்ம வீடியோக்கள் பண்ணிட்டு நம்ம சேனல் எதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்கள் போகலாம். வணக்கம், என்னுடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா சிவகுமார். நான் தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் எங்களுடைய ஃபார்ம் இருக்குது. எங்களுடைய ஃபார்ம் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஎஸ் பிஜிஎன் ஃபார்ம். நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வெரைட்டி ஆஃப் பிஜிஎன்ஸ் வந்து நாங்கள் ப்ரீட் பண்ணிகிட்ருக்கோம். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீட் பண்ணி அதில் வரக்கூடிய சிக்கை தான் வந்து என்ன பண்ணுறோன்னா சேல் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி பிரம்மசக்தி டெக் அவங்க வந்து இன்றைக்கி நம்ம ஃபார்மை வந்து விசிட் பண்ணி வீடியோ பண்ணணும்னு சொன்னாங்க. ஸோ அது எங்களுடைய அத்தை பையன் தான். ஸோ அவங்களுக்காக ஃபஸ்ட் டைமாக எங்களுடைய ஃபார்முடைய பேர்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ண போகிறோன்னா டிஸ்க்ளோஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ என்னென்ன வெரைட்டி எங்கள்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத வந்து ஒவ்வொன்றா நாங்கள் வந்து பார்க்குறோம். எங்களுடைய மெயின் ப்ரீடு வந்து பார்த்திங்கன்னா முகி தான். ஸோ இந்த முகிங்கிறத வந்து நம்ம தமிழ்நாட்டில் மொஸ்கின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய மெயின் ப்ரீடாக வந்து நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா ப்ரீட் பண்ணிகிட்ருக்கோம். அதுபோக கிங்கு, மொதினா இந்த மாதிரி சில ப்ரீட்ஸும் நாங்கள் வந்து வச்சுருக்கோம். ஃபேண்டைல்ஸ் இருக்குது. ஆனால் மெயின் ப்ரீடுன்னு வந்து பார்த்தினாலே நம்மகிட்ட வந்து என்னென்னா முகி தான். உங்களுக்கு என் நண்பர் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஏதாவது பேர்ட்ஸ் வேணும்னாலும் டிஸ்கிரிப்ஷன் என்னுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருவாங்க. நீங்கள் என்ன டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம்னா காண்டக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. இது என்ன வேணும் புறா, போனி மாதிரியே இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஷோ குவாலிட்டி கிங். இது வந்து நாங்கள் வந்து டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேரளா வந்து பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நாங்கள் இதை என்ன பண்ணியிருக்கோம்னா ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜம்போ சைஸ், நல்ல பால் சைஸில் இருக்கும், அந்த ஷேப் இருக்கும். ஸோ இந்த குவாலிட்டி தான் வந்து இதில் வந்து மெயின் பார்த்திங்க. இப்போ எக் வச்சிருக்கு. ஸோ அந்த பால் ஷேப்லேயே இருக்கும் வந்து பார்த்திங்கன்னா பாலுடைய சைஸ், அந்த ஹெட் எல்லாமே கரெக்டாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இந்த மார்க்கிங் சொல்கிற மாதிரி இது வந்து இந்த பாடி லாங்குவேஜ் வந்து இந்த மாதிரி ஷேப்பில் இருந்தால் தான், அந்த போஸ்டர் இருந்தால் தான் அதோடைய குவாலிட்டி தெரியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக தான் வாங்கணும். ஃபஸ்ட் டைம் நம்மகிட்ட வந்து 1 மந்த் தான் ஆகுது. இப்போ வந்து எக் வச்சிருக்கு. இது அரௌண்டு இதோட சிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா 10,000 அந்த ரேஞ்சுக்கு வந்துடும். ஏன்னா இது ப்ரீடிங் பேரே வந்து பார்த்திங்கன்னா இப்போ 25,000 அந்த ரேஞ்சுக்கு வந்துடுது இது நமக்கு. ஸோ அதனால் இதோட சிக்கும் நாங்கள் கொடுக்குறோம். ஆனால் பட் இப்போ தான் அது வந்து என்ன பண்ணியிருக்குன்னா ஃபஸ்ட் டைம் எக் பண்ணியிருக்கு. ஃபியூச்சரில் யாருக்கும் தேவைன்னா நம்மகிட்ட டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம், காண்டக்ட் பண்ணலாம். இது சைஸ் நல்லா பார்த்தீங்கன்னா எல்லாம் ஹெவி சைஸ், உங்களுக்கு பார்க்குறதுக்கே தெரியும் நம்ம சும்மா தான் இருக்குது. இது ஒன் மோர் திங், இந்த இது வந்து பார்த்திங்கன்னா யூபிஎஸ் ரிங் போட்ட பேர்டு தான். இது வந்து நல்ல குவாலிட்டி ஒன், கேரளாவிலேருந்து எடுத்தது. மெயினாக எதுக்காக கேரளாவிலேருந்து எடுக்கிறோன்னா கேரளாவில் இருக்கக்கூடிய பேர்ட்ஸ் வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ப்ரீடர்ஸ் வந்து நல்ல டாப் குவாலிட்டி பேர்ட்ஸை தான் வச்சுருப்பாங்க. ஸோ மெயின்லி அதனால் நாங்களும் எங்களுடைய மெஜாரிட்டி, எங்களுடைய 80% ஆஃப் த பேர்ட்ஸ் வந்து எங்கேருந்து வருதுன்னா நம்ம கேரளாவிலேருந்து தான் வருது. ஓகே, அடுத்து இது என்ன வகையான போடுற சார்? இது வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மன் டபுள் கிரஸ்ட். இது வந்து இதுவும் நல்லா பார்த்தீங்கன்னா ஹெவி சைஸாக இருக்கும். பேர்டு நல்லா வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கே தெரியும், நல்லா சேஃபெலாம் இருக்கும். இந்த டபுள் கிரஸ்ட்னா என்னென்னா கொண்டன்னு சொல்லுவாங்கல்ல நம்ம தமிழில். ஸோ அதுதான் கிரஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேக் சைடாக இருக்கும், இந்த ஃப்ரண்டில் ஹெட்லேயும் இருக்கும். ஸோ அதனால் தான் இதுக்கு பேரே வந்து பார்த்திங்கன்னா டபுள் கிரஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன பேர்டுனா ஜெர்மன் டபுள் கிரஸ்ட். இப்போ இதோடைய சிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3,000 அந்த ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். இது வந்து ப்ரீடிங் உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுன்னு தெரியல, ஆனால் வந்து இது ஒரு ஹெவி சைஸ் பேர்டு. ஸோ இதோட எப்போதுமே ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எவ்வளோ சொல்கிறாங்க இவங்க எவ்வளோ சொல்கிறாங்கங்கிறத நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. ஸோ ஒவ்வொருத்தர் பேர்டு எடுக்கக்கூடிய அந்த குவாலிட்டி, தென் அவங்களுடைய அவங்க எடுத்த ரேட்டு, அதெல்லாம் எல்லாமே அவங்க மேனேஜ் பண்ணி தான் பேர்டுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் ஒவ்வொருடைய ரேட்டை வந்து நீங்கள் கம்பேர் பண்ணதுக்கு பிஜியனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணுறதுக்கு அவசியம் இல்லை. இது என்னோட சஜஷன் தான். ஏன்னா அவங்களுடைய பேர்டுடைய குவாலிட்டிக்கு அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து நம்ம வந்து ஒன்றும் பேசுகிறதுக்கு இது இல்லை. ஸோ இப்போதைக்கு நம்ம இதோடைய ஷிக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3,000 அந்த ரேஞ்சில் வந்து இது பண்ணுறோம். இதுவும் கேரளாவிலேருந்து நாங்கள் வந்து என்ன பண்ணப்பட்ட பேர்டுனா இம்போர்ட் பண்ணப்பட்ட பேர்டு தான். இந்த பூரா பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்குது. இதோட பேர் என்ன சார்? இது வந்து பார்த்தீங்கன்னா சைனீஸ் ஆவுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நாங்கள் ரெண்டு விதமாக வச்சுருக்கோம். என்ன எப்படின்னா இந்த சாண்டல் வந்து நார்மல் சைனீஸ் ஆவுன்னு சொல்லுவாங்க, ஆனால் வந்து ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ரிவர்ஸ் போட்டன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து இதை விட அந்த மேலை விட அந்த ஃபீமேல் வந்து கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தி தான். அது வந்து ஒரு ப்ரீட், அது சேம் ப்ரீட் பட் ஆனால் வந்து அது டிஃப்ரெண்ட் பேட்டர்ன். இது நார்மல் பேட்டர்ன், அது வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் போட்டன். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மேல் வந்து கேரளாவிலேருந்து இது பண்ணது, ஃபீமேல் வந்து நம்ம தூத்துக்குடி மாவட்டம்
வாரத்தில் எடுத்த பேர்டு. இதோட சிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 அந்த ரேஞ்சுக்குள்ளே நாங்கள் சேல் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ தான் பேர் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஆல்ரெடி இருக்கிற ஃபீமேலை நாங்கள் எடுத்துட்டு இப்போ இந்த ஃபீமேல் கூட இந்த இதை வந்து ஆண் மேல் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா பேர் பண்ணியிருக்கோம். ஸோ எப்படி டிஃப்ரெண்ட் குவாலிட்டி வருதா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக பண்ணியிருக்கோம். இதுவும் ஒரு நைஸ் பேர்டு தான், பார்க்குறதுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ எல்லாரையும் கொஞ்சம் என்ன பண்ணோம்னா இம்ப்ரெஸ் பண்ணும். இதுவும் நல்ல ஒரு எப்படி சொல்ல, நீங்கள் வளர்க்குறதுக்கு கேர் பண்ணுறதுக்கு ஈஸியான ஒரு பேர்டு தான். ஓகே, இது கருப்பு கலரில் இருக்க எந்த படம் என்ன வகையா சார்? இது வந்து பார்த்தீங்கன்னா ஹங்கேரியன் மிக்சிங் குவாலிட்டி. இது வந்து அதாவது ஒரிஜினல் ஹங்கேரியன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவி சைஸாக இருக்கும், அது கொஞ்சம் ஷேப்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா அதில் மிக்சிங் குவாலிட்டி. இதுவும் ஒரு ப்ரீடிங் பேர் தான். இதோடைய சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1500 to 2000 அந்த ரேஞ்சுக்குள்ளே என்ன பண்ணுறோன்னா சேல் பண்ணுறோம். கொஞ்சம் ஹெவி சைஸாக தான் இருக்கும், ஆனால் இது வந்து மிக்ஸ் குவாலிட்டி தான், பக்கா பியூர் ஹங்கேரியன் கிடையாது. இதுவும் ஒரு நல்ல பேர்டு தான், பார்க்குறதுக்கு கொஞ்சம் எல்லோரையும் என்ன பண்ண அட்ராக்ட் பண்ண மாதிரி தான் இருக்கும்.